Dresses are the dress and dress la thanthane pirichu vechiruken and idu vandu rendume vandu naaliki kovilukku potuttu poradhukaga thaniya eduthu vechiruken so vandu adha first bag ulle vechiduven and next vandu enga veetla ellarkume ipo cold mooku olugudhu so adanal vandu oru moonu kerchief eduthu vechiruken and idu vandu ipo potuttu poga pora dresses ipo kalambum bodhu potuttu poradhukaga and adu vandu night la potukkaradhukku illa veetla chuma potukkaradhukku so idu vandu enakku veetla potukkaradhukku night la potukkaradhukku and dresses vandu avladha ena vandu oru naal da chuma innik evening poittu naalik evening thirumba return aidum and adu ellame vandu inda bag la da eduthu poga pora adu illama konja things eduthu vechiruken adu enna na idu vandu enoda paste brush and enoda medicines konjam enga veetla ellarkume cold indradhanaala konjam keshikkum romba cold a irukku so adanaala vandu konja medicines la eduthu vechiruken marundhu adalla அதுல வந்து தனியா கவர்ல போட்டு என் கையிலே ஹேண்டியா இருக்கிற மாதிரி இந்த ஒரு பேக் எடுத்துட்டு போறேன் சோ அதனால வந்து அதுல வந்து எப்பவுமே சேஃப்டிக்காக இதுலயே வச்சுப்பேன் அண்ட் இது இல்லாம முக்கியமா நம்மளோட சேஃப்டிக்கு இன்னொன்னு தேவையில்ல அது என்னன்னா மேக்கப் தான் சோ மேக்கப்னா ஃபுல் மேக்கப் கிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஜென்ரலா நான் வந்து சும்மா நார்மலா வீட்டுல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவோம்னா அதை தான் எடுத்துட்டு போறேன் சோ இதுல என்னென்ன இருக்குன்னா நான் இந்த பேக் தான் எடுத்துட்டு போறேன் சோ இதுல என்னென்ன வச்சு எடுத்துட்டு போறேன்னா ஒரு சன்ஸ்கிரீன் சாரி ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து ஒரு சின்ன லிப்ஸ்டிக் ஒரு காம்பாக்ட் பவுடர் அண்ட் இது வந்து ஷாம்பு ஸோ இந்த ஷாம்பு வந்து வாவ் ஷாம்பு வாங்கும்போது ஃப்ரீயாக வந்தது ஸோ நான் இதை வந்து மெயினாக ட்ராவலில் எங்கேயாவது பண்ணால் எடுத்துகிட்டு போனதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேன் யூஸ் பண்ணாமல் ஏன்னா லைக் ஃபுல் பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாத இடத்துல வந்து இந்த மாதிரியான இருக்குது டியூப் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இப்போ வந்து யூஸ் ஆகுது அண்ட் ஒரு சின்ன டியூப் ஃபவுண்டேஷன் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் கூட இந்த மாதிரி டியூப்ல எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு மெயினா வந்து ஈஸியா இருக்கும் அண்ட் ஒரு காஜல் ஒரு ஐப்ரோ பென்சில் அண்ட் இன்னொரு ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் என்ன இருக்கு ஸோ இன்னொரு ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு ஸோ இதெல்லாம் இவ்வளவு லிப்ஸ்டிக் வேண்டாம் எனக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் பேண்ட் கேஷிக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம் ஸோ லிப் பாம் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா வந்து அங்கே எனக்கு வந்து ரொம்ப அங்கே என்ன சொல்றது குளிருது நைட்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால வந்து சேஃப்டிக்காக லிப் பாம் அண்ட் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாமே நான் கண்டிப்பாக எடுத்துட்டு போறேன் ஸோ ஸ்வெட்டர்ஸ் மஃப்ளர்ஸ் அண்ட் தலையில போடுற குல்லா காலில் போடுற சாக்ஸ் கேஷிக்கு அதெல்லாமே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த பேக்ல தான் வைக்க போறேன் அது வச்சுட்டு காட்டுறேன் கடைசியா போட போற டிரெஸ்ன்றதுனால இதெல்லாம் வந்து உள்ள போற மாதிரி வச்சிடுவேன் எப்படி வந்துற அப்பா வண்டி எடுக்கிற யூஸ்வலாக எப்பவுமே வந்து நாங்கள் 31st ஈவினிங் இல்லை மதியமே கிளம்பி ஊருக்கு போயிடுவோம் ஸோ 1st January வந்து ஊரில் தான் இருப்போம் மெயினாக வந்து கோவில் போகணும் அதுக்காகவே அங்கே போயிடுவோம் ஸோ நாங்கள் 31st நைட் அதாவது ஈவினிங் வந்து எப்படிலாம் ட்ராவல் பண்ணி போகிறோன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் 31st நைட்டுனா வந்து ECR அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க
ஸோ அப்போல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் 31st நைட்டு போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்போ யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, இப்போ நாங்களே போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நாங்கள் போகிற வழியில் மெயினான ஏரியாஸ் லைக் பீச்சு அண்ட் ஈஸியாவில் இருக்கிற மெயினான ஏரியாஸ்லலாம் எப்படி க்ரௌடு இருக்கா இல்லையா அண்ட் ஈஸியாக ரோடு வந்து 31st நைட் அன்னைக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்டிகிட்டே போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது 31st நைட் அன்னைக்கு ஈஸியாக பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் சின்ன வயசுலலாம் மோஸ்ட்லி January 1st அன்றைக்கெலாம் எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். அப்படி சப்போஸ் போகிறதா இருந்தால் எங்கேயாவது லைக் பீச் அந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது போவோம். ஏன்னா மெயினாக வந்து க்ரௌடாக இருக்கும், அதுக்காக போக மாட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பீச் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக மெரினா பீச். பீச் வந்து லைக் இப்போ வந்து அவ்வளோ க்ரௌடாலாம் இல்லை, மேபி டைம் ஆக ஆக க்ரௌடு வரலாம் சான்சஸ் இருக்குது. அதுவும் இது வந்து கோவிட் பீரியடுன்றதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ECR-லே வந்து 10:00 or 8:00 மேலே வந்து அலௌடு இல்லை, அதாவது பைக்லாம் போகிறதுக்கு அலௌடு இல்லை. அண்ட் அது மாதிரி ரெசார்ட்ஸ் எல்லாம் கூட 10:00 மேலே இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பீச் எல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் காலியாக தான் இருக்குது இந்த டைமில். ஈவினிங்கில் நாங்கள் கிளம்பும் போதே டைம் வந்து ஒரு 4:00-4:30 ஆகிட்ருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. யூஸ்வலாக எப்போவுமே பீச்சில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்களே தவிர க்ரௌடடாக அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் நாங்கள் இது வந்து பீச்சில் வந்து இந்த லைட் ஹவுஸ் தாண்டி ஒரு இடம் வரும்ல, இந்த ஃபிஷஸ்லாம் விற்பாங்களே மீன்லாம் விற்கிற இடம், பட்டினை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஏரியா, இறுதி சுற்று மூவிலாம் ஷூட் பண்ண ஏரியா இந்த ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல போனால் கொஞ்சம் க்ரௌட், அதாவது டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரோட்டில் பூந்து அடையாறில் போயிட்டு நாங்கள் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவோம். ECR-ல ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்தவொடனே ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம், அதாவது ரொம்ப நேரம் உட்கார முடியலன்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு கால் வந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வழியில் எங்கேயுமே நிறுத்தவே மாட்டார். வண்டி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி இங்கே ஏறினா அதோட நேரம் ஊரில் தான் போய் வண்டி நிற்கும். ஸோ நடுவில் இந்த மாதிரி கால்ஸு இல்லை வேறு ஏதாவது வந்தால் மட்டும் நடுவில் இன்னும் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மற்றபடி டைரெக்டாக கூட்டு போய் ஊரில் தான் நிறுத்துவார் வண்டியை. அண்ட் ஒன் மோர் கைஸ், எல்லாருக்குமே தெரியும் என்னோடய குரல் வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, நான் அப்படியே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம VGP கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து VGP. சாரி, நிறைய பேருக்கு தெரியும், பட் ஆனால் வந்து இது வந்து 31st அன்னைக்கு VGP எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அண்ட் நிறைய லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ்வலாகவே VGP-ல வந்து என்ன ஃபெஸ்டிவல்னாலும் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி க்ரௌடு கிடையாது, சுத்தமாக க்ரௌடே கிடையாது, காலியாக தான் இருந்தது. ஸோ அப்படியே அது பக்கத்துலேயே வந்து அவங்களோட அந்த அக்வேரியம் இருக்குது, அண்ட் ஐஸ் வேர்ல்டோ ஏதோ ஒரு ஸ்னோ வேர்ல்டு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அதெல்லாம் கூட காலியாக தான் இருந்துச்சு, க்ரௌடு இல்லை அது வரைக்கும். மேபி 1st January அன்னைக்கு எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 31st அன்னைக்கு அவ்வளோ இந்த இடத்துலலாம் க்ரௌட் கிடையாது. ஸோ அப்படியே இதை முடிச்சுட்டு நாங்கள் ECR-ல வந்து ரைட் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இருட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு, மழை வர மாதிரி ரொம்ப வாய்ந்துட்டோம். ஸோ வழியில் மழை வந்துச்சுன்னா நின்று நின்று போனால் நாங்கள் நைட்டு நடு நைட்டாக வீடு போய் சேருவோம் ஆக்சுவலாக. ஸோ பட் நல்ல வேலை நாங்கள் போகிற வரைக்கும் மழை வரலை. திருப்போரூர் போகிறதுக்கு ஆக்சுவலாக ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ECR-ல போகலாம், இல்லைன்னா OMR-ல போகலாம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து ECR-ல தான் போவோம். என் ஹஸ்பண்ட் வந்து ECR தான் ப்ரிஃபர் பண்ணுவார். வை? பிகாஸ் அங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், அண்ட் நிறைய வந்து சிக்னல்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம நின்று 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 போக தேவையில்லை. சிக்னல்ஸ் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப லிமிட்டட் தான், நிறைய சிக்னல்ஸ்லாம் கிடையாது. பட் OMR-னா உங்களுக்கு வந்து நிறைய சிக்னல்ஸ் இருக்கும், ஹெவி டிராஃபிக் இருக்கும். அதுவும் வந்து ஒர்க்கிங் டேனா அந்த இடத்துல இருக்கிற நிறைய IT கம்பெனிஸ்லலாம் வந்து நிறைய க்ரௌடு இருக்கும். அண்ட் இப்போ க்ராஸ் பண்ணது வந்து மாயாஜால் க்ராஸ் பண்ணிட்டோம். மாயாஜாலில் கூட இதை பற்றி க்ரௌடு கிடையாது. மேபி இன்னைக்கு நைட்டு வந்து எதுவுமே அலவுட் இல்லைன்றதுனால எல்லாமே வந்து ரொம்ப காலியாக தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து முட்டுக்காடு கிட்ட வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக தான் வந்து அந்த முட்டுக்காடு போட்டிங்லாம் போவங்களே அந்த இடம். நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தோம், நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னன்னா வீடியோ வந்து ஆன் பண்ணாமலே வந்து வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிளம்பும் போது தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் வீடியோ வந்து ஆன் ஆகவே இல்லை. ஸோ அங்கே வந்து எடுத்த வீடியோலாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி பரவாயில்ல. ஸோ போகிற வழியில் வந்து கேளம்பாக்கம் அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, கோவலம் ஜங்ஷன், அது தாண்டினதுக்கு அப்புறமா வந்து ஒரு பீச் இருந்துச்சு. ஐ திங்க் இது அதுவும் அந்த லைட் வச்சு தான் டைம் பார்ப்பார். டைம் என்ன வந்து கேஜி? போலையா? ஆமாம் ஆமாம். மண்ணை விளையாடி
பிரைவேட் பீச் இல்லை, பட் ஆனால் நிறைய பேர் வரமாட்டாங்க இந்த இடத்துக்குலாம், போகிற வழியில் இருக்குது. ஸோ கேசி வந்து பீச் அங்கே மரீனாவில் பார்த்ததுலேருந்து பீச் பீச்னு கத்துனதுனால இந்த பீச் கிட்ட நின்னும் இருக்கோம். கேஷு கேசி சொன்ன கேளு, அச்சுச்சோ நீ வந்துருப்ப நம்ம போயிடலாம். வா அழகா இருக்கா இந்த காட்டில் விளையிற பூவே ஒரு அழகா. எனக்கு தெரிஞ்ச அந்த பீச்ல வந்து மொத்தமா ஒரு 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஸோ ரொம்ப காலியாவே இருந்தது. நாங்க ஆக்சுவலா உள்ள போகும்போது தான் எல்லாரும் வெளியே வந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா வந்து கரெக்டா 6 ஆனதுனால இருட்ட ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ பீச் பீச்சுன்னு கேட்குறாலே நாங்கள் பீச்சு கிட்ட கூட்டிட்டு போனா இவ ஒரு அடம் பண்ண பாருங்க. இவ பீச் கிட்டே போகவில்லை, ஆக்சுவலா அவருக்கு வந்து பீச்ல வந்து மண்ணு தான் பிடிச்சிருக்கான், தண்ணி பிடிக்கலையே. நின்னு பாத்துட்டு போயிடலாம், தண்ணியில நிக்க வேண்டாம். வா ஏய், அப்ப கூட்டிட்டு போயிடுவார் அப்புறமா. தண்ணியில நிக்க வேண்டாம், நம்ம அப்படியே இங்க நின்னு பாத்துட்டு போயிடலாம். யாருமே இல்ல, இந்த நீ தானே கூட்ட. நண்டு 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 பாரு கேசிங்க. இது ஆமையா டர்ட்டலா என்னன்னு தெரியல. ஐ திங்க் இந்த கரையில வந்து இருக்கு. ஸோ அது வந்து செத்துச்சா இல்ல செத்து போய் தான் வந்ததா என்னன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ளதான் வந்து எல்லா நண்டுமே இருந்தது. ஸோ நண்டுகள்லாம் அதை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஒரு 1 week கிட்ட இங்கதான் இருக்கான்னு ஒரு டவுட்டா இருக்கு. அதோட ஷெல்லில் மட்டும்தான் இருக்கு, இதுதான் அதோட தலை ஆக்சுவலா. ஸோ தலை தனியா உடம்பு தனியா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த நண்டுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. நாங்கள் அதை துரத்தி விட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே இதை வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பீச்சை விட்டு ரொம்ப தூரமாக ஓடி போயிட்டாங்க கேசி தண்ணிக்கு பயந்துட்டு. அவளை ஓடி போய் துரத்தி பிடிச்சி வந்து திரும்ப கூட்டிட்டு வந்தோம். அவள் பயப்படுறான்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்லேருந்து அவள் உடனே போயிடல. ஸோ அவளுக்கு அந்த பயம்லாம் போகணுன்றதுக்காகவே அங்கே அவளை வேணும்னே கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு தான் கூட்டிட்டு போனோம். அவளுக்கு பீச் பிடிக்கும், பட் ஆனால் தண்ணி பார்த்து இவ்வளோ பயப்படுறான்னு நான் இப்போதான் பார்க்குறேன். மெரினாவில் அவ்வளோ பயந்தது இல்லை அவள், பட் தண்ணியில் போக மாட்டா யூஸ்வலாக, பட் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டு இருந்தா அதை பார்த்துட்டு. பட் ஆனாலும் நாங்கள் விடலை அவளுக்கு வந்து அந்த பயத்தை போக்க வைக்கணுன்றதுக்காக அவளை பிடிச்சி பர்பஸாக கூட்டிட்டு வந்தோம். பட் ஆனால் தண்ணியிலலாம் நிற்க வைக்கல, ஏன்னா ஆல்ரெடி கோல்டு எல்லாம் இருக்கிறதுனால. பட் நிற்க வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நண்டு கூட எல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருந்தாங்க. போதும் டைம் ஆயிடுச்சு, இந்த நண்டு விட்டுட்டு கிளம்பலாம். ஸோ மணி வந்து எனக்கு தெரிஞ்சு 6:30 மேலே இருக்கும். நாங்கள் உள்ளே வரும்போது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது, பட் ஆனால் உள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து டக்குன்னு இருட்டாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த தாண்டி போயிட்டே இருக்கும்போது வழியில் வேற என்ன வந்தது முதல்ல பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக க்ரொக்கடைல் பார்க்லாம் வந்து 5:00 முன்னாடியே மூடிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து 31st நைட்டுக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க.
மாடல் எல்லாம் நிறைய இருக்கும். இங்கதான் முதல்ல பண்ண நம்ம போல ஒரு நாள்னா நிறைய முதல்ல இதெல்லாம் இருக்கும். எஸ் காய்ஸ், இதுதான் வந்து 31st நைட் ECR ரைடு. ஸோ ECR வந்து 31st நைட் அன்னைக்கு இப்படி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை நிறைய க்ரௌட் கிடையாது ECRல. நான் சொன்ன மாதிரி என்ஜாய். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் எடுத்து ஊருக்குள்ளே போக போகிறோம். இது வந்து லைக் ரொம்ப ஒரு ஸ்கேரியான ரோடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அதுவும் நைட் டைமில் உண்மையாகவே இது ஸ்கேரியான ரோடு தான். அப்படியே வந்து ECRலேருந்து ரைட்டில் வந்து சந்து சந்தாக நிறைய வழிலாம் போகும்ல, ஸோ அதில் ஒரு வழி தான் இது. இதில் என்னென்னா ஒரே ஒரு ரோடு தான் இருக்கும், லைட் எதுவுமே இருக்காது, ரெண்டு சைடுமே வந்து காலி இடம், அதாவது தண்ணி தான் இருக்கும். ஆர் லைக் இந்த மாதிரி வயல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அண்ட் ரோடுங்களும் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இந்த ரோட்டில் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். நடுவில் பேய் வந்து நின்னால் கூட யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே கூப்பிடுறது கூட, ஏன்னா லைக் வீடுங்களே இருக்காது சுற்றி, ரெண்டு சைடுமே வந்து இந்த பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால உப்பளம் வந்து இங்கே நிறைய இருக்கும், அதாவது உப்புலாம் பண்ணுவாங்கள்ல அந்த இடம் வந்து இங்கே நிறைய இருக்கும். பட் பகலில் போயிருந்தால் உங்களுக்கு அந்த இடம் நான் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ நைட்டுன்றதுனால ஒன்றுமே தெரியல சுத்தமாக. இந்த ஒரே ஒரு ரோடு தான், ஆப்போசிட்டில் வர வண்டி நம்ம போகலாம், அவ்வளோதான் வழியே இருக்கும். அதுவும் ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் பெரிய பஸ்ஸு வேன் இந்த மாதிரிலாம் வந்துட்டால் வந்து சுத்தம் வழியே இருக்காது. ஸோ ஒருத்தர் ஓரமாக நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் லைட் என்னென்னா நம்ம வண்டியில் இருக்க லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுலேயே வந்து நடுவில் ஒரு பிரிட்ஜெலாம் வரும், ஸோ நடுவில் கொஞ்சம் தண்ணிலாம் போகும். அந்த பிரிட்ஜில் வந்து ரெண்டு சைடுமே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு இந்த மாதிரி போட்டிருக்காங்களே இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ வெறுமனா அப்படியே காலியாக ஒரு ரோடே வந்து பிரிட்ஜு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். வழியில் நாங்கள் தப்பி தவறி வண்டி எடுத்துகிட்டு போய் சைடில் விட்டால் கூட உங்களுக்கு அந்த பம்பராக அது என்ன சொல்கிறது தடுப்பு இருக்குல்ல, அந்த தடுப்பே இருக்காது, அப்படியே காலியாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ரோட்டில் போகிறதுக்கு. ஐ திங்க் இப்போ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்களே, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கூட கிடையாது. வெறும் ஒரு மண் ரோடு மாதிரி ஒரு பிரிட்ஜு மாதிரி மேலே ஏறும், அவ்வளோதான். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போது கடைக்கு போகிறோம். ஸோ இங்கே குளிர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதால எனக்கு பயமாக இருந்தது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் ஏதாவது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். இது அங்கே பக்கத்துலேயே இருக்க ஒரு நார்மலான கடை தான். ஸோ இந்த கடையில் போயிட்டு ஒரு நார்மலாக ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ எங்கள் மாமியார் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின கப்புங்க மெடல் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க என்கிட்ட. இந்த போட்டோ ஸ்டுடியோ கார்டில் வேணா கேட்டு பார்க்கலாம். குடுங்க மேடம். ஐயோ சுத்தலையே, சுத்திடுச்சு, சுத்திட்டேன். காலையில்
வந்துட்டோம். வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சைடு வந்து டின்னர் ரெடி ஆயிட்டே இருக்கு. சோ டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா தூக்கிட்டு முடிச்சிடும். டாக் வந்து எங்க துதுதுன்னே தெரியல. சோ டின்னர் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படுத்து தூங்கிடணும். எனக்கு கூட ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. என்ன சொல்றது, எனக்கு கூட உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. கோல்டும் போகவே இல்லை சுத்தமா. டேப்லெட் போட்டுட்டே இருக்கேன். ஆமா நாய். சோ டேப்லெட் போட்டிருக்கேன். போட்டுட்டு சீக்கிரமா தூங்கிடணும். ஏன்னா காலையில வந்து ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகணும். காலையில வந்து இங்க பயங்கரமா குளிரும் சொல்றாங்க. எப்படி குளிச்சுட்டு கிளம்ப போறோம் தெரியல. சோ இதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்காக வேற ஒண்ணுமே இல்லை. மேபி இந்த பிளாக் வந்து இதோட முடிஞ்சுதான் நினைக்கிறேன். சோ நாளைக்கு நியூ இயர் பிளாக் வந்து தனியா வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.